வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, இப்போ வந்து நம்ம சேவலுக்கு வந்து முள் எப்படி கட்டுறது, இப்போ டப்னி பார்க்கணும் அப்படின்னா, அங்கே எங்கள் ஏரியாவில் வந்து டப்னின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா டப்பிங் அப்படின்றாங்க. ஏதோ ஒன்று சேவலுக்கு வந்து டப்னி பார்க்கறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில், அதான் சாரி, முள் கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். தயவு செஞ்சு நண்பர்களே, எப்பவுமே நான் இதுதான் சொல்கிறேன், தெரிஞ்ச, அதாவது முள்ளு நான் இதில் வீடியோவில் ஹெட்டிங்லேயே நான் போட்டுருவேன் தலைப்பு, சேவலுக்கு முள் கட்டுவது எப்படி அப்படின்ற தலைப்பு போட்டுருவேன். தயவு செஞ்சு முள் கட்டுறதுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் பார்க்காதீங்க, போயிடுங்க. தெரிஞ்சவங்களா இருந்தால் வேணாம், நீங்கள் பார்க்காதீங்க. முள் கட்டுறதுக்கு தெரியாதவங்களா இருந்தால் பாருங்கள். இல்லை, முள் கட்டுறது எனக்கு தெரியும் ஆனால் டவுட் இருக்குது, இதில் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு நல்ல எண்ணத்தோட பார்க்குறவங்களா இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா பார்க்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன், நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க, ஆனால் என்ன டென்ஷன் மட்டும் படுத்தக்கூடாது. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். எவ்வளோ ஒருத்த மட்டும் டென்ஷனுக்கு நம்ம வந்து அடிக்கடி இதை பற்றி பேச வேண்டியதாக இருக்கு. ஒரு நண்பர் சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் வந்து என்ன டாபிக் எடுக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கை மட்டும் கரெக்டாக சொல்லி முடிங்க, தேவையில்லாத விஷயமெல்லாம் இதில் வந்து யாரோ ஒருத்தர் ஏதோ பண்ணிட்டு அதை பற்றி பேசியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றாரு. அப்போ நான் எப்படி வேணாலும் போகலாம், உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் நான் சொல்லணும் நீங்கள் நினைக்கிறீங்க, இது சுயநலமாக தெரியலையா உங்களுக்கு? அவர் பேரை சொல்ல விரும்பலை நான். அதாவது நான் எப்படி வேணாலும் கஷ்டப்படலாம், எப்படி வேணாலும் நாசமாக போகலாம், எவன் வேணாலும் என்னை எப்படி வேணாலும் திட்டலாம், ஒன்றுத்துக்கு ஆகாதவன் எவன் வேணாலும் எதனா ஒன்று கெட்ட வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் நான் வந்து அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாதான், என்ன சொல்கிறதுக்கு வரணும் அதை மட்டும் சொல்லிட்டு போயிருந்தோம். அப்படிப்பட்டவங்க எனக்கு தேவையே இல்லைங்க. அதுக்கு தான் பாருங்க, இப்போ கமெண்ட்டே யாருமே எனக்கு பண்ண முடியாது, பிளாக் பண்ணிட்டா. தேவையே இல்லை எனக்கு, நல்ல கமெண்ட்டு வேணாம், கெட்ட கமெண்ட்டு வேணாம், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தெரியாத நல்ல நண்பர்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தெரியாத நல்ல மனசோட ஏற்றுக்கிற நண்பர்கள், எடுத்துக்கிற நண்பர்கள் பாருங்கள், கண்டிப்பாக நல்ல விஷயமாக தான் இருக்கும். சரி நண்பர்களே, ஒரு சேவலுக்கு எப்படி முள் கட்டுறது அப்படின்றத வந்து ப்ராப்பராக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இது ரொம்ப இளம் பட்டா தான், இதுக்கு முள்ளே வரல, இருந்தாலும் நான் சொல்கிறதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்புறமா வந்து ஏன் உங்ககிட்ட முள் இருக்கிற சேவல் இல்லையா அப்படிலாம் கேட்காதீங்க. உண்மையிலே என்கிட்ட இல்லை, பெரிய சேவல் இருக்குது, இந்த பெரிய ஜாவா சேவல். இனிமேல் அந்த பெரிய ஜாவா சேவலாம் நான் வீடியோவில் காட்ட போகிறதில்ல, அது தேவையில்லாதது. சரி நண்பர்களே, என்னத்துக்கு ஏண்டா அந்த புழப்பு, நம்மளுக்கு எதுக்குடா இதை ஸ்டார்ட் பண்ணோன்ற மாதிரி பண்ணிவிட்டாங்க உண்மையிலே. சரி, அதுவும் இல்லாமல் எவ்வளோ பேர் எனக்காக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக தான் அந்த வீடியோ. சரி நண்பர்களே, இப்போ முள் கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், காட்டன் துணி தான் எடுத்துக்கணும், அதுதான் நல்லா வழுக்காது. எதுக்கு காட்டன் துணி? அப்போ காட்டன் துணியெலாம் வேறு துணி எடுத்துக்கூடாதானே எவனா கேள்வி கேட்பான். கண்டிப்பாக இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆளுங்க, ஏன் காட்டன் துணியை தான் எடுத்துக்கணுமான்னுவான். எதுக்கு நான் சொல்கிறேன், ஒரு வார்த்தை நான் பேசுகிறனாலே அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும், தெரிஞ்சுக்கங்க. நான் ஒன்றும் சும்மா சாதாரணமாக மற்றவங்க மாதிரி பேசிக்கிட்டு போகிறாளுங்க, தெரிஞ்சு. காட்டன் துணி எடுத்துக்கணும், எதுக்குன்னா கால் வந்து வழுக்காமல் இருக்கும், முள் கட்டும் போது வழுக்காமல் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தனி, ரெண்டு தனி, மூணு தனி வரைக்கும் டப்னி பார்ப்பீங்க, சும்மா பத்து நிமிஷம் டப்னி பார்த்தா முள் கலண்டுக்கும், அதாவது துணி கலண்டுக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. எந்த மாதிரி தப்பு பண்ணுறது தான், அதுக்காக தான் சொல்கிறேன், காட்டன் துணி இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி, இந்த மாதிரி அகலமாக இவ்வளோ ஒரு ஒரு கை அகலத்துக்கு ஒரு துணியை கட் பண்ணிக்கோங்க, நாலு இதை கட்டமாக கட் பண்ணிக்கோங்க. ஒன்று அது மாதிரி ரெண்டு துணி வேணும், இந்த காலுக்கு ஒன்று, இந்த காலுக்கு ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து காட்டன் துணியில் பாருங்கள், நல்லா இவ்வளோ லென்த்துக்கு வந்து பாருங்கள், நல்லா லென்த்தாக இருக்கு. இவ்வளோ லென்த்துக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு அகலத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு அகலம் அல்லது ரெண்டு இன்ச்சு, ஒன்றரை இன்ச்சு அகலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும், இது வந்து அகலம் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இருந்தாவே போதும். இது வந்து லென்த்து இவ்வளோதான் இல்லை, ஒரு ஒரு மீடியமாக இவ்வளோ லென்த்து எடுத்துக்கோங்க, இதுக்கெல்லாம் இவ்வளோ அளவுகளை வேணால் ஒன்று தேவை. இப்படி எடுத்துட்டு ஒரு பக்கம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது பாருங்க நண்பர்களே, கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், நான் எங்கே உட்காந்தாலும் கிளார் அடிக்குது, நான் என்ன பண்ணுறேன், வீட்டுக்குள்ளே தான் மேல் ரூமில் தான் உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறேன், இங்கேயும் கிளார் அடிக்குது பாருங்க. ஆ இப்போ தெரியுது பாருங்க, இந்த ஒரு பக்கம் துணியில் இப்போ தெரியுதுங்களா, ஒரு பக்கம் துணியில் இந்த மாதிரி வந்து சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்காங்க, இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்காங்க, ஒரு கொஞ்சம் இடம் விட்டு, இந்த பக்கம் வந்து கொஞ்சம் இடம் விட்டு
இங்க ஒரு ஓட்டை போட்டுக்கங்க, அதுக்கப்புறம் அப்படியே வாங்க. இப்படி இந்த பக்கம், இந்த பக்கம் என்ன பண்றீங்கன்னா ஒரு இவ்வளவு அகலத்துக்கு இவ்வளோ லென்த்துக்கு, இப்போ நல்லா தெரியுது, இவ்வளோ லென்த்துக்கு இதில் வந்து பாதியாக கிழிச்சிக்கங்க. பாருங்க நான் கிழிச்சிருக்கேன் பாருங்க, இதில் வந்து பாதியாக இப்படி வந்து கிழிச்சிக்கங்க. இந்த துணியை ஒரு பக்கம் ஓட்டை போட்டுட்டோம், ஒரு பக்கம் இப்படி கிழிச்சிக்கிட்டோம். இந்த கிழிச்சிக்கின பக்கம் என்ன பண்ணணும்னா அப்படியே எடுத்து பாருங்க, இந்த துணியை முடி போடணும். முடிச்சு ஒரு காலுக்கு உண்டான துணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்த காலுக்கும் நீங்க ரெடி பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த துணி இருக்குது பாருங்க, இதை அப்படியே மடிங்க, ஃபோல்டு பண்ணுங்க, நல்லா மடிச்சுக்கோங்க. இப்படி இப்படி மடிச்சுக்கோங்க பாருங்க நண்பர்களே, இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க. இதுதான் முள்ளு மேல வைக்கிறது. இந்த துணியை தான் நம்ம சேவலுக்கு வந்து முள்ளு மேலே நம்ம வைப்போம், அதுக்காக இதை வந்து இப்படி வச்சிடலாம். அடுத்து இந்த மாதிரி இந்த ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த துணியை கையில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு பாருங்க நண்பர்களே, இப்போ இங்கே முள் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ இங்கே வந்து முள் இருக்குது, அந்த முள்ளில் இந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த முள்ளில் வந்து இப்படி வச்சு அழுத்திக்கங்க. முள் வச்சு இப்படி அழுத்திடணும். அழுத்திட்டீங்கன்னா இந்த துணி இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கமும் போகாது. அதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் வந்து முள்ளில் வச்சு குத்துற மாதிரி, முள்ளில் வந்து குத்துற மாதிரி இப்படி வச்சு அழுத்திட்டு அதுக்கப்புறமா எங்கள் துணி வச்சுருக்கோம் பாருங்க, அந்த முள் மேலே வச்சு ஒரு அழுத்து அந்த துணியை அழுத்திட்டதுக்கு அப்புறமா இந்த துணியை முள் மேலே வச்சுக்கணும். இப்படி முள் மேலே வச்சு இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து இது முள் மேலே நம்ம வைக்கிறோம், வச்சுட்டு பாருங்க இப்படியே கட்டுவோம், இப்படி கட்டுங்க, நல்லா இப்படி சுற்றணும். ஒரு 6 சுற்று 7 சுற்று இப்படி சுற்றணும், முள் மேலே இப்படி சுற்றணும். சுற்றுங்க. நான் கொஞ்சம் லென்த்து துணி லென்த்தாக எடுத்துட்டேன். அது இல்லாமல் இது முள் இல்லாத சேவல், இது இளம் பட்டா, அதனால் வந்து இந்த துணி வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே தெரியுது நமக்கு. இதே முள் சேவல் ஆச்சுன்னா இந்த துணி வந்து இப்போ வேறு பக்கம் சுற்றுறதுக்கு, அதாவது வேறு பக்கம்னா வர நண்பர்களே, இப்போ இப்படி சுற்றிட்டோம், நேராக தான் இப்படி சுற்றிட்டு வரோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ முள் நீட்டிக்கிட்டு இருக்கும்ல, இப்படி முள் நீட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த முள் மேலே வந்து அந்த நம்ம மடித்து வச்ச துணி வந்து இருக்கோம், அது மேலே என்ன பண்ண பாருங்கள், இப்படி கிராஸாக இப்படி கிராஸ் பண்ணி பாருங்கள், இந்த முள் மேலே இப்படி சுற்றி, இந்த முள் மேலே இப்படி சுற்றி மறுபடியும் இந்த பக்கம் இப்படி சுற்றணும். முள் நடுவில் இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் ஒரு சுற்று, இந்த பக்கம் ஒரு சுற்று, அப்புறம் முள்ளை வந்து இப்படி சுற்றணும். இந்த முள்ளை வந்து இப்படி சுற்றி மறுபடியும் இப்படி சுற்றி, அப்புறம் இந்த ரெண்டாக இருக்குது பாருங்கள் துணி, நம்ம ரெண்டாக கிழித்தோம் இல்லையா, ரெண்டாக கிழித்த துணி இப்படி வரும். இப்படி வந்ததுமே அதை என்ன பண்ணுறீங்கன்னா முள் மேலே இப்படி ஒரு சுற்று சுற்றுங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி சுற்றுங்க, ஆப்போசிட்டில் சுற்றி சுற்றிட்டீங்கன்னா இப்போ வந்து அது லூஸே ஆகாது. இந்த பக்கம் ஒரு சுற்று, அந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஒரு சுற்று சுற்றி இப்படி டைட்டாக பண்ணி அப்புறம் முடிச்சு போடுங்க. முடிச்சு போடுறது எப்படின்னா, இந்த பக்கம் முள் பக்கம் ஒரு முடிச்சு போட்டுட்டு, இந்த பக்கமாக முள்ளுக்கு மேலே ஒரு முடிச்சை போட்டுட்டு, துணி இருக்கும் லென்த் இருக்கும் இப்படி இழுத்து இந்த பக்கம் இந்த ஒரு முடிச்சு போடணும், இந்த பக்கம் ஒரு முடிச்சு. இப்போ ஒரு முடிச்சு போட்டோம், மறுபடியும் இன்னொரு முடிச்சு, அதுலேயே இன்னொரு முடிச்சு இப்படி போட்டுக்கோங்க, அதுலேயும் இன்னொரு முடிச்சு இப்படி போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக கட்டணும். டைட்டாக கட்டினா கால் சேவலுக்கு வந்து கால் பிரச்சனையாயிருது அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது.
நம்ம காலினுடைய சதை அமைப்பு நரம்பு அமைப்பு வேற, கோழியினுடைய கால் அமைப்பு சதை அமைப்பு நரம்பு அமைப்பு வேற. அதனால வந்து டைட்டா கட்டினா கூட முள் கட்டினா ஒண்ணுமே ஆகாது. இப்ப கட்டிட்டோம் பாருங்க, இந்த மாதிரி கட்டிட்டோம். அதே மாதிரி முடிச்சு எந்த பக்கம் வரணும், இப்ப நம்ம சேவலுக்கு வந்து முள் கட்டிட்டோம், முடிச்சு எந்த பக்கம் வரணும் அப்படின்னா இந்த சேவல் வந்து ஆப்போசிட் சேவலை போய் அடிக்கும் இல்லைங்களா, அந்த அடிக்கிற இடத்துல வந்து முடிச்சு வரக்கூடாது. அந்த மாதிரி முடிச்சு வந்துச்சுன்னா அந்த இடத்துல லூஸ் ஆகி கலண்டுக்கும். அதனால என்ன பண்ணணும்னா முடிச்சு முடிஞ்ச வரைக்கும் வெளிப்பக்கம் வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பாருங்க, முடிச்சு இந்த பக்கம் வெளிப்பக்கம் போட்டுருக்கோம்னா இந்த மாதிரி வெளிப்பக்கம் முடிச்சு வர்ற மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாகவே கட்டுங்க. இந்த மாதிரி ரெண்டு கால்லையும் வந்து கட்டிட்டீங்கன்னா நீங்கள் மூணு தண்ணி வரைக்குமே டப்னி பார்த்தீங்கன்னா கூட துணி வந்து கலராது, அவிழ்ந்து போகாது. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நண்பர்களே. இவ்வளோதான் முள் கட்டுறது தான் இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. இது மாதிரி வந்து ரெண்டு கால்லையும் கட்டிக்கோங்க. இதுதான் நண்பர்களே முள் அறுக்கிறது பார்த்துட்டோம் முன்ன வீடியோவில், இப்போ வந்து முள் கட்டுறது பார்த்துட்டோம். அடுத்தது வந்து முள் சீவரது எப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. முள் சீவரத்துக்கு கண்டிப்பாக முள் சேவல் இருந்தால் தான் அதை காமிக்க முடியும். ஏதாச்சும் முள் சேவல் என்னுடைய லைனில் ஏதாவது கிடச்சிதுன்னா அந்த சேவலை எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் நண்பர்களே. இன்னும் வெவ்வேறு வீடியோ கேட்டுருக்கிறீங்க, அந்த வீடியோவும் வரக்கூடிய நாட்களில் நான் போடுறேன் நண்பர்களே. ரொம்ப நன்றி, நன்றி, வணக்கம்.